இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு நம்ம வந்து கேரி ஸ்கூல் எஸ்கேப் தான் ஆட போறோம். சோ ஏன்டா ரொம்ப நாளா வீடியோ போடல அப்படி கேட்டு நினைச்சவங்களேன், ஒன்னோ நண்பர்களே, ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனு, அதுக்கு வந்து ஒரு ரெண்டு நாள் வெளியே ட்ரிப்பு போற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் வந்து பாத்தீங்கன்னு நான் கொஞ்ச நாள் வீடியோ போடல. ஐ எம் வெரி 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 சாரி. இனிமேல் அந்த ட்ரிப்பு கிடையாது, இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் அப்படின்றத நான் வந்து கேரண்டியாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படி லைக் ஷேர்லாம் பண்ண நினச்சவங்களேன், ஒன்றும் இல்லை, பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வந்து லீவ் கிடைக்கும், பண்ணலன்னா லீவ் கிடைக்காது. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் ப்ளே வீடியோ. ஓகே, யாரா அவன்? ஏங்க பார்க்க கிராண்டியோட புருஷன் மாதிரி இருக்கான் பாருங்களேன், அதனால தான் இவன் பேரை கேரின்னு வச்சிருக்கானுங்களா? வச்சாலும் வச்சிருப்பானுங்க, யாருக்கு தெரியும்? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட அட்மாஸ்பியர் பாருங்களேன், ஆஹா என்ன ஒரு அழகா இருக்கு, எவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் இருந்தா ஏன்டா ஸ்கூல் எல்லாரும் கட் அடிக்கிறானுங்க, ஸ்கூலை பங்க் அடிக்கிறானுங்க? நீங்களே சொல்லுங்க நண்பர்களே, உங்கள் ஸ்கூல் வந்து இப்படி இருக்குமா, இல்லைனா வந்து இதோட கேவலமாக இருக்குமா அப்படின்றத மறக்காம வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் சொல்லி விட்டு போங்க. ஓகே, இப்போ உள்ள வந்தாச்சு. ஓஹோ தம்பி, என்ன இடம்டா இது? இப்போதான்டா இந்த ஸ்கூலை பற்றி கொஞ்சம் பெருமையாக பேசிகிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்து பார்த்துட்டு நினச்சவங்களேன், ஏதோ ஒரு காவல்குள்ள அமுச்சு விட்டானுங்க. என்ன வாழ்க்கடா இது, என்ன வாழ்க்கடா இது. சரி விடுங்க, பரவாயில்ல. இஸ் ஓகே, இஸ் ஓகே. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம இஸ் ஓகேன்னு சொல்லிட்டு போகிறதான் கரெக்டான விஷயம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு இருக்குது, ஆனால் மூணு படிக்கட்டு வந்து கவுந்து கிடக்குது, அதனால் இந்த பட்டன் அழுத்தி விட்டா அதை பற்றி தப்பியா என்னது பட்டன் அழுத்துனா அந்த படுத்துட்டு இருக்க படிக்கட்டு மேலே வரேன்னு பார்த்தா இந்த படிக்கட்டு வந்து மூவ் ஆகுது. ஒரு பிளானிங்கோட தான் இவனுக்கு இருக்காங்க. சரி ஓகே, வாங்க மறுபடியும் வந்து ட்ரை பண்ணலாம். அந்த படிக்கட்டு கிட்ட வந்த உடனே அப்படியே அதை பிடிச்சிக்க வேண்டியதான். சீர சீர சீக்கிரம் ஜம்ப்பு. ஓகே, சேஃப்டி நம்பர் ஒன்று. அடுத்து இந்த மூணு படிக்கட்டில் தம்பி கொஞ்சம் பார்த்து போயிடுறா. ஒன்று நைஸ, ரெண்டு, மூணு. கொஞ்சம் பார்த்து போயிட்டு ஓகே, ஒரு வழியாக பார்த்து நினச்சவங்களேன், இன்றைக்கி ஒரு நாள் தான் நாக்கு கடிக்காமல் இந்த டைலாக் சொல்லி முடிச்சுட்டேன், ரொம்ப பெருமையாக இருக்கேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கதவு இருக்குது, ஆனால் அது வந்து திறக்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரியாது, ஏதோ கதவு போட்டு விட்ருக்கானுங்க, நானும் திறக்கலான்னு பார்த்தேன், பட்டு திறக்க முடியாத மாரி இருக்குது. நெக்ஸ்ட்டு கீழே ஒரு பாதாளம் போது, அங்கே போய் பார்த்தா அந்த குண்டா இருக்கான். சரி அவங்ககிட்ட போயிட்டு, ஹலோ சார், எப்படி சார் தப்பிக்கிறதுன்னு கேட்கலான்னு போனால், குச்சியத்தின் அடிக்க வரோம். கோயலாடே, நான் தப்பிக்கிறதுக்கு வழிதான் நான் கேட்டேன், அது கேட்டு என்ன அடிக்க வர? அப்புறம் விட்டு பார்த்தா தான் தெரியுது அந்த ட்ரெஸ் அவனுக்கு பத்தல போல, அவன் தொப்புலேருந்து தெரியுது. அஸ்டாண்டா, சரி கொஞ்சம் நீங்கள் விட்டு பாருங்களேன், அங்கே வந்து கீழே அவன் தொப்புள் தெரியுது பாருங்களேன், ஓட்ட மாதிரியே. டேய், தொப்புளுக்கு ட்ரெஸ்ஸு பத்தலையா, அந்த கோத்தில் தான் என்ன அடிக்க வரியா? ஏண்டா டேய், உன் சைஸுக்கு ட்ரெஸ்ஸு கிடைக்கலண்ணா, என்ன ஏன்டா அடிக்க வர? கோயால யாரா இவனுக்கு விசித்திரமான ஆளாக இருக்கா நீங்களே, விசித்திரமான உலகத்தில் விசித்திரமான மனிதர்கள். ஓகே, ஐய் ஏங்க சாவி கரெக்டாக எடுத்தேன், அதுக்குள்ளே மண்டையை ஒசட்டான். சரி ஓகே திருப்பி, டே தம்பியே உன் தொப்புளுக்கு நான் பிளாஸ்டர் வாங்கி ஓட்டுறேன்டா, என் அடிச்சிடாதா? எப்போ எங்க இது கண்டிப்பாக ரொம்ப ஜஸ்ட்டு. ஓகே, எஸ்கேப் பண்ணாச்சுல, அப்புறம் என்ன? ஓகே, சாவி எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இங்கே ஒரு மெயின் டோர் நான் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதில் போய் ஒரு ஓப்பன் பண்ணி விட்ருவோம். டே தம்பி வேணாண்டா ப்ளீஸ்ரா, நீ நடிச்சா கூட பரவாயில்லடா, ஆனால் உன் அக்கில் தூக்காதடா, கழுவி எத்தனை லட்சத்துலடா, ரொம்ப ஷிமெல்லுடா, ரொம்ப ஷிமெல்லு. பாய்ஸு கேர்ள்ஸு அப்படின்னு ரெண்டு டோர் இருக்கு. டே தம்பி நீ கேர்ள்ஸ் டோருக்குள்ளே போ. டேய் அங்கே போட, என்னடா பண்ணிருக்க, நான் பாய்ஸ் டோருக்குள்ளே போகிறேன். எங்க மறுபடியும் வச்சுட்டாங்க, பொக்காவாயேன். சரி வெயிட் பண்ணுங்க, அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காம வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட ரெண்டாவது சேனல் இருக்கும், அதில் எப்படா வீடியோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு இல்லைன்னா ரெண்டு வாரம் ஆகும், ஆனதுக்குள்ளே கண்டிப்பாக வீடியோ வந்துடும், அதை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சரி நம்ம பாய்ஸ்க்கு அதுக்குள்ளே போகலாம். ஓய்யா நீ கேர்ள்ஸுக்குள்ளே போ. ஏங்க
உண்மையிலே கேர்ள்ஸ்குள்ள போயிட்டாங்க அவன். ஓ அவனாடி ஆத்தி, அப்படியா விஷயம்? எனக்கு உண்மையிலே அவங்க போயிட்டா பாருங்க நண்பர்களே, வெளியவும் இல்லை நண்பர்களே. இதனா புது கதையா இருக்கு. சரி ஓகே, ஏதோ ஒண்ணு அவன் தெரிஞ்சு போனானா இல்ல படிக்க தெரியாம தெரியாம போயிட்டானா கூட தெரியல. சாரி அவன் எப்படி போனா நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு நம்ம உயிர் தான் முக்கியம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னுச்சோங்களேன், நம்மள ஏதோ ஒரு லாவா இருக்கிற இடத்துக்கு போட்டு விட்டாங்க, கொஞ்சம் நம்ம பார்த்து தான் இருக்கணும். ஓகே இந்த லேட்டர்ல ஏறு. ஓகே மேலே ஏறியாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படிக்கட்டு போகுது. ஆனால் இந்த படிக்கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்து இருக்கு. இதில் எது உடையும்னு தெரியலையே. ஆ எதுவுமே உடையலைங்க, பரவாயில்ல. இது கொஞ்சம் நல்ல ஒரு சேஃப்டியான படிக்கட்டு தான். இங்கே வந்து ஒரு கதவு இருக்கு, அது வந்து லாக்ல இருக்கு நண்பர்களே. இது என்ன கால கொடுமையா இருக்கா? எப்போ ஏங்க நான் கூட வந்து மாட்டிப்பேன்னு சொல்லி பயந்துட்டேன். ஓகே இப்போ நம்ம வந்து லிவரை அழுத்தி விட்டாச்சு. அந்த டோரை வந்து பார்த்தீங்கன்னு வச்சோங்களேன் ஓப்பன் ஆயிடுச்சு. சரி அதுக்குள்ளே நம்மளுக்கு எதாவது தப்பிக்கிற வழி இருக்கணுமே, பார்த்தா பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். உள்ளே போனவொடனே தான் தெரியுது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி வாங்க அப்படியே நவுந்துட்டு போக வேண்டியதான். ஓ இவன் யாரா இவன்? டேய் நான் முகமுடி போட்டு வந்திருக்கா. ஓ அவனை பார்த்தா பயமாக காமெடி வருதுல்ல, நம்ம வந்து கலைச்சு விட்டனால வந்து முகமுடி போட்டு வந்துட்டான். நான் ஒரு மோசமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு போடாங்கட்டு ஜோக்கர் மண்டையா. ஓகே இங்கே போய் ஒழிஞ்சிக்கலாம். ஏ மண்டையில கல்ல போட்டுட்டானுங்களே, மண்டை உடஞ்சி போயிடுச்சே. ஓகே அப்படிங்க ஒழிஞ்சிக்க வேண்டியதான். பைத்தியார பையன் அந்த கொப்ப மண்டை மண்டை கையில மாட்டான்னு நினச்சுவோங்களே, சத்தியமாய் பச்சு போட்டுருவேன். ஏண்டா அடி போன தடவை என் அடிக்கல, இப்போ ஏன்டா அடிப்பேன்னு கேட்டி நினச்சுவோங்களேன். அதுக்கப்புறம் வர போனான்னு தெரியுதுல, அதனால கொஞ்சம் சவால் விட வேண்டியதான். சரி வாங்க கொஞ்சம் பார்த்து வழியை தேடுவோம். ஏங்க இது கண்டிப்பாக ஒரு மேசுங்க, பார்த்தாலே தெரியுது. லெஃப்டில் ஒரு வழி, ரைட்டில் ஒரு வழி வந்தாலே இது ஒரு மேசு தான். ஆஹா என்ன எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு அலைய விட போகிறானுங்க தெரியலையே. சரி நம்ம வந்து ஒன்றும் இல்லைங்க, ஏதோ ஒரு வழியில் வந்து போய்கிட்டே இருப்போம், கடைசியில் நம்ம எப்படியே கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் நான் உங்கள் எல்லாருக்கிட்டே ஒரு கேள்வி கேட்கணும்னு நினச்சேன். என்னென்னா வந்து இது வரைக்கும் நீங்கள் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, படித்து முடிச்சிட்டாலும் சரி, நீங்கள் ஸ்கூல்லே பண்ண ஒரு பயங்கரமான சம்பவம், இதை பண்ணோன்னே அவனை எல்லோரும் பயந்துட்டானுடா, இல்லைனா வந்து அசிங்கப்பட்டேன் குமார், ரொம்ப அசிங்கம் போச்சு குமார் அப்படி இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் வந்து மாஸ்க் காட்டிட்டேன்டா அப்படின்ற மாதிரி பண்ணாலும் பரவாயில்ல. சம்திங் உங்களோட பயங்கரமான சம்பவம், நீங்கள் பண்ணது ஸ்கூலில் என்ன சம்பவம் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க, நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நான் பண்ண பயங்கரமான சம்பவம் என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சோங்களேன், பல இருக்கு, பல விஷயங்கள் இருக்கு. ஒன்று ரெண்டுன்னா சொல்லலாம். தம்பி சூடாமான யாரு ஸ்கூலுக்குள்ள, ரொம்ப நிறைய சம்பவங்கள் இருக்கு, அதனால வந்து நான் சொல்ல மாட்டேன். ஸோ ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ எத்தனை சம்பவம் இருக்கு அப்படின்றத மறக்காம தம்பி அசிங்கம் போச்சுறையாண்டாடி. இப்போ தான்டா சூனா பானான்னு ஒரு பில்டப் கொடுத்தேன், அதுக்குள்ளே அதை அசிங்க பற்றி விட்டாங்கடா. சரி ஓகேங்களா. ஸோ அதேமாரி வந்து நீங்கள் என்ன சம்பவம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே வருது வருது விலகு விலகு வருது 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 விலகு விலகு வாய். சரி இந்த பாட்டை வந்து நம்மளுக்கு செட் ஆகல கைஸ், நம்ம வந்து பாட்டை மாற்றுவோம். சம்போ சிவ சம்போ சிவ, டேய் இதை ஆரம்பத்துலேயே ஊற்றிக்கிச்சடா. சரி நம்மளோட லெஜெண்டரி சாங் இறக்கடா, சூப்பே பங்கானமயிலே ஸ்ரீபல்லி நவே நவரத்ன மயிலே, சூப்பே பங்கானமயிலே ஸ்ரீபல்லி நவே நவரத்ன மயிலே. அன்னைக்கு பார்த்தேன் ரோட்டில், அப்புறம் நானு சாப்பிட்டேன் பண்ண, இது வரைக்கும் பார்த்ததில்ல. எப்படியா ஓகேங்க, ஊருலே நம்ம தாண்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் பாட்டு வேணாம், ஏன்னா சில பொறாமை பிடிச்சவனுங்க வந்து பார்த்துக்கிச்சவங்களேன் காப்பி ரைட் கொடுத்துருவானுங்க, அதனால தான். சரி ஓகே, 1 2 நைஸ், 3 4 தாண்டலாம் பார்த்துலையா. சரி தாண்டியாச்சு, ஆனால் கேஸ் போட்டடே. ஓஹோ கேஸ் போட்டு நம்மளோட பவரை வந்து காலி பண்ணிட்டானுங்க. சரி விடுங்க பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, நாட் அ ப்ராப்ளம். இதுக்கப்புறம் நமக்கு அந்த பவர் தேவைப்படாது தான் நான் நினைக்கிறேன். ஏய் என்ன இது ஏங்க, ஸ்கூட்டி கேமுங்க? தம்பி நான்லாம் மறந்தே போயிட்டேங்க, ஐயோ இதெல்லாம் இன்னம்மா கேம் இது. ஓகே கொஞ்சம் பார்த்து போக வேண்டியதான். யாருக்கிட்ட தம்பி இந்த கேம்ல நான் கில்லிட நீ பல்லிட, திரும்ப 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 ஓ கோ வா கோ ஓ க கோ கேலா.
ஓகேங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்ம ரெண்டாவது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகாவா ஓ இல்லை 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 ஓக்கோ வாக்கோ இல்லை, இது ரெட் லைட். மோக்கோ மோ மொக்க மொளகா. ஓகே ஏ தம்பி, யாருக்கிட்ட? ஆமாம் எங்க உண்மையிலே கேர்ள் தாங்க. அங்கே பாருங்களேன், கேர்ள்ஸ் மாதிரி ஃப்ராக் போட்டு வந்திருக்கா. ஃப்ராக்கா ஃப்ராகா, இது பேர் ஃப்ராக் தான் நினைக்கிறேன். ஏன்டா ஃப்ராக் போட்டு வந்திருக்கா அசிங்கமான உனக்கு? சி இவெல்லாம் ஏன் வாழ்கிறானே தெரில, ஃப்ராக் போட்டு வெக்கமேலாம் நின்றுட்டுருக்கான் பாருங்களேன். சரி ஓகேங்க, இப்போ வந்து பார்த்துட்டுச்சோங்களேன், நம்ம உள்ளே போகலாம். இங்கே ஒரு பட்டன் இருக்குது, கொடுத்தோடனே ஒரு ஏணி வருதுங்க. சரி டேக் தட் ஏடி, இது கீ கார்டு. இங்கே ஒரு கார்டு இருக்குது, அதையும் எடுத்துக்கிட்டாச்சு. சரி இப்போ நம்ம அந்த லாட்ரிங்க கீழே போட்டு அப்படியே இந்த மேலே ஏறி இந்த கார்டு கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்றது மட்டும் நல்லா புரியுது. அது ஸ்லைடு கீ கார்டு. ஓகே யூஸ் பண்ணிட்டாங்க. யூஸ் பண்ணோடனே வந்து பார்த்துட்டு நினச்சவங்களேன், நம்மளுக்காக எவனோ ஒருத்தர் ரோடு போட்டு வச்சுருக்கா. இதில் தாங்கி போனோமா? ஓஹோ தம்பி, என்னடா இவ்வளோ பல்ப் எரியுது. நினச்சேன்டா நம்மளுக்கு பல்ப்பு கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ பல்ப் எரிய வச்சுருக்கானுங்க. டேய் ஜம்ப் பண்ணாலும் ஜம்ப் பண்ண முடியலங்க. ஏங்க ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்டுங்க, என்ன நடக்குதுங்க ஒன்றும் புரியலங்க எனக்கு சத்தியமா. இங்கே பாருங்களேன், நான் ஜம்ப் பண்ணாலும் ஜம்ப் பண்ண முடியலை. ஓகே வெயிட் பண்ணுங்களேன், இப்போ டக்குன்னு போகிறேன். இந்த பக்கம் நம்ம வந்தோம், இப்போ இப்படிக்கா போகக்கூடாது. அப்போ என்ன தான் ப்ராப்ளமாக இருக்கும் இருங்க பார்த்து. ஹைட்டு இங்கே பாருங்க, ஹைட்டு இடிக்குதுங்க. Oh no, what will I do? This is not... ஏங்க எங்கள் சத்தியமாக ஏதோ சம்திங் பண்ணணும்னு மட்டும் தெரியுதானே, என்ன பண்ணதான் தெரியலையே. ஆனால் ஓரத்தில் போயிட்டு தான் பண்ணுமா? ஏ ஏதோ பண்ணி விட்டேன், என்ன பண்ண இன்னைக்கே தெரில, பட் ஏதோ ஒரு பண்ணி விட்டேன். ஓரமாக போய் ஜம்ப் பண்ணுங்க நண்பர்களே, ஜம்ப் ஆகுது. ஒரு உள்ள ஒரு சாதனையை முடிச்சிட்டோம். இப்போ வந்து ஒரு ஏணி இருக்கு, அதில் ஏறி மேலே என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது ஒரு கட்டை இருக்குங்க, ஏறா அந்த கட்டையா. ஓகே வி டேக் த கடை அண்ட் புட் இட் இன் த ஸ்லெட்டு. லெட்ஸ் டேக் அனதர் கட்டை அண்ட் புட் இட் இன் த சைடு. போகிற தம்பி, இனிமேல் நான் இங்கிலீஷில் பேச போகிறேங்க. இனிமேல் வந்து இது வசந்த் தமிழ் கேமிங்கில் வசந்த் இங்கிலீஷ் கேமிங் விஇஜி. ஏன்னா வெஜ்ஜுன்னு வருது ஏங்க, வெஜ்ஜு கேங்க பாருங்க. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சொல்லுவாங்களே, அந்தமாரி என்ன வெஜிடேரியன் ஆக்கி விட்டீங்களா நானே. சரி வெயிட் பண்ணுங்க, நம்ம இங்கிலீஷில் டைப் பண்ணலாம். ஓகே கைஸ், ஐ ஹவ் புட் தட் த்ரீ கட்டை. நவ் ஐ எம் கோயிங் டு டேக் த ஃபோர்த் கட்டை. அந்த ஃபோர்த் கட்டை இஸ் வெரி வெரி ஹெவி, கையில் வலியுது, பிடிக்க முடியல என்னால். ஏன்னா மூணு கட்டையை தூக்கணும் பார்த்தீங்களா, அதனால வந்து மை ஹேண்ட் பெயின். இப்போ நாலாவது கடை தூக்கணும், எப்படி தூக்க முடியும்? என்னை பார்த்தா மனுஷன் மாதிரி இருக்கா இல்லை ரோபோட் மாதிரி இருக்குதா? இப்போ ஒரு பாக்ஸை தூக்க விடுறானுங்க. கட்ட பாக்ஸ் மை ஹேண்ட் பெயின், நைட்டு ஃபுல்லு பாடி பெயின், ஐ எம் கிரையிங். நோ வாட் டு டூ ஐ டோனோ, யூ கை செல்ஃப் டெல்லு வாட் வில் ஐ டூ நோ. ஏங்க நான் உண்மையிலே தாங்க கேட்குறேன், இப்போ என்ன பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக புரியலையே. என்னவா இருக்கும் ஒரு அங்கங்கே சைடில் போயிட்டு வரணுமா? சாரி போயிட்டு தான் வருவோமே, இவ்வளோ தூரம் பண்ணியாச்சு இதை பண்ண மாட்டோமா? ஓகே டக்குன்னு இப்படிக்கா போயிட்டு இங்கே தான் மிஸ் அவுட் பண்ணியிருக்கோமா, அந்த லேட்டரை தூக்க முடியல. சரி இந்த பட்டன் கொடுத்தா எல்லாமே இந்த பக்கம் வந்துடும். சரி அப்போ என்னத்தை தான் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் இங்கே, ஒன்றும் புரியலையே. ஒருவேளை இந்த கட்டை மேலே ஏதாவது ஏறணுமா? அப்படியே எனக்கு ஒன்றும் தெரியல, எங்கள் என்னங்க சிரிப்பாக வருது எனக்கு. சரி வாங்க, இந்த பாக்ஸ் மேலே ஏறினா என்ன ஆகுது? இந்த பாக்ஸ் மேலே ஏறினா ஒன்றா ஆடாடா மஷால் வாடா மஷால் வாடா தாயா. இங்கே பாருங்களேன், நீங்கள் ஒரு ஏணி இது இருக்குங்க, சத்தியமாக என் கண்ணுக்கு சத்தியமாக தெரியவில்லை, இப்போ நானே பார்க்குறேன். ஓகே இப்போ நம்ம வந்து இந்த டோருக்குள்ளே போகலாம். ஹலோ எஸ் குஸ்மி, ப்ரோ பிளேயர் வரேன் அப்படின்றத ஊருக்குள்ளே கொஞ்சம் தெரிவிச்சு வச்சுருங்க. யாராவன் டேய் தூங்கின்னு கிடக்குறான், ஓ கொரட்ட விட்றாங்க, பொரு பொருன்ட்டு கொரட்ட விட்றானா வெடிகுண்டு போடுறானான்னு தெரியல, ஏன்னா அப்படி ஒரு சத்தம் வருது. ஓகே கையில் வந்து ஒரு கட்டையை வர வச்சுருக்கான். ஏங்க இங்கே பாருங்களேன், எழுப்பி விட்டால் கூட ஏய் தம்பி அப்புறமாப்பா நான் தூங்குறேன்பா அப்படின்ற மாதிரி ஏன் பத்து கிடக்குறான் பாருங்களேன். யாராவன் டேய், உன்னை நம்பிலாம் எவனோ ஸ்கூலில் வந்து ஒப்படைச்சவன் உங்ககிட்ட. சரி இதை மூவ் பண்ணு பார்த்தா இதை மூவே பண்ண முடில, ஏன்னு என்கிட்ட கேட்காதீங்க, ஏன்னா எனக்கே தெரியல. நெக்ஸ்ட் இங்கே ஒரு சார் இருக்குது, இதை மூவ் பண்ணலான்னு பார்த்தா ஸ்டார் வந்து டேய் என்னெல்லாம் நவுத்த முடியாது அப்படின்ற மாதிரி கில்லி மாரி நிற்குது. நான் பள்ளி மாரி ஆகிட்டேன். இங்கே பாருங்களேன், பள்ளி சைஸில் தான் இருக்கேன் அந்த சாருக்கு நான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சுரங்க பாதை போகுது. சரி இதுக்குள்ளே வச்சிருக்குமான்னு போய் பார்த்தா அங்கே மேலே தூங்கிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அவன் முழிச்சிட்டு நான் துரத்துறேன் பாருங்க நண்பர்களே. டேய் நீ தூங்கிருந்தான இருந்தேன், நீ எப்படி கீழே வந்த? சரி எப்படியே வந்துட்டுருக்கான், எப்படியே வந்தால் நம்மளுக்கு என்ன? சரி நானும் வந்து இங்கே ஒரு டோர் இருக்கேன், திறக்கலான்னு பார்த்தா யூ டோன்ட் ஹாவ் கீன்றான். டே டே டே
உயிர் போராட்டத்துல கீழே கேக்குறானுங்களே. நானும் வந்து அங்க இங்கன்னு பாக்குறேன், ஒண்ணும் கிடைக்க மாட்டேதுங்க. நீங்களே பாருங்களேன், இந்த மாதிரி நேரத்துல வந்து எக்கி கேக்குறான் பாருங்களேன், கதவு உடச்சிட்டு போடா, இதுன்னா ஊ சொத்தடா, இது ஏதோ நம்ம சொத்து அழியிற மாதிரி பயப்படுறான். எவனோ இந்த ஸ்கூலோட சொத்துடா, இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிடா, சீக்கிரமா போயிட்டு. இல்ல இல்ல, இது பிரைவேட் ஸ்கூல் தான், அதனால வந்து பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் ப்ராப்பர்ட்டி, அதுக்கு நீயா ஃபீலிங்ஸ் பண்ற? சரி சாவி எடு. ஒரு வழியாக சாவியை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ஓப்பன் த டோர் பண்ண வேண்டியதுதான். ஓப்பன் த டோர், எங்க ஓப்பன் பண்ண மாட்டேங்குது டோரு, எப்போ ஒரு வழி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, இந்த பட்டன் அழிச்சு விட்டு இப்போ நம்ம மேலே போகிறோம். எப்படியா தப்பியா, உன்னால மேலே வர முடியுமா? இல்லடா, இந்த லிஃப்ட்டும் வெயிட்டை தாங்குமாடா, சொல்றா, இந்த லிஃப்ட்டும் வெயிட்டை தாங்குமா? தாங்காதுல, ஒழுங்காக போய் இப்போ எப்படி தூங்கிட்டு இருந்தியோ அப்படியே போய் தூங்க, கோயால எழுந்து வர வாழைச்சுக்காது இனிமேல். என்னங்க இது, எங்க போக போக பார்க்கவே டேஞ்சரான இடத்துக்கு போகிற மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. இங்கே என்னென்னலாம் பண்ண போகிறானுங்க தெரியலையே. சரி வாங்க போவோம், கொஞ்சம் இது பார்க்க பயமாக தான் இருக்குது, இருந்தாலும் பயத்தை அடக்கிக்கலாம். என்னடா எங்க, என்ன ஏதோ ஒரு பால் மாதிரி உருட்டி விட்டானுங்க பார்த்தீங்களா. சரி ஓகே, இப்போ நான் வந்து உருட்டி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏணி இருக்குது, அப்போ நான் வந்து காற்றுலேயே மிதந்துட்டு இருக்கேன், அதுவும் ஏன் வந்து எனக்கு தெரில. ஓகே, இப்போ நம்ம வந்து ஓப்பன் த டோர் பண்ணிடலாம். ஓப்பன் த டோர், அட பாவிகளா, மூஞ்சை வந்து அந்த டோர் இச்சுக்கினேன், மூஞ்சை வர பேந்துச்சு. இப்போ நம்ம வந்து எந்த வழியாக போகுது தெரியல, லெஃப்டில் ஒரு வழி போகுது, அப்புறம் இப்படிக்கு ஒரு வழி போகுது. சரி இப்படியே போவோம். எஸ் எஸ், ஐ ஃபவுண்ட் த அவுட் சைட். அங்கே பாருங்கள், எனக்கு வந்து அந்த இது தெரியுதுங்க, அங்கே ஏதோ பாஸ் வெயிட் நினைக்கிறேன், ஏதோ ஒரு பாஸ் வந்து வெயிட் பண்ணுறேன் நம்மளை வெறிகொண்ட வேங்க போட்டு தருறதுக்கு. அண்ணா, நான் உன்னோட ஒரு ப்ரோ பேருன்றது அந்த பாஸுக்கு தெரியாது போல இருக்கு. ஏன்டா இவன் பாஸாடா, பார்க்க வந்து கூட்டு கேட்குற கோசு மாதிரி இருக்கான் இவன்லாம் பாஸ். ஐயோ, மண்டையில் போடுறாங்க, கல்லுத்து மண்டையில் போடுறாங்க, கல்லெடுத்து மண்டையில் போடுற நண்பர்களே, பாருங்க நண்பர்களே, போடு ஒன்று, போடு தொப்பையில் போடு. ஷிட், ஓகே அங்கே பார்த்து 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 எடு போடு, அந்த தொப்புலே போடுறா, அங்கே உன் ட்ரெஸ்ஸு பத்தாம இருக்கு பார்த்தீங்களா, அந்த தொப்புல போட்டு அவன் தொப்புல வந்து இன்னைக்கு விருப்பேற்றி விடுறோம். சீக்கிரம் போடு, தொப்புல போடு, தொப்புள் ஷர்ட் எப்படி இருக்க, பயங்கரமா இருக்கா, போறா இன்னும் போடுறா, போடு போட்டுக்கினே தொப்புலேறா, வர எங்கே அடிக்காத, தொப்புல மட்டும் அடி, சீக்கிரம் நல்ல அடிய, ஃபோர்ஸா அடிய, பயங்கரமா அடிய. ஏய் என்னங்க இப்படி அடிக்கிறான், ஓகே இன்னொரு மூணு அடி போடு. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, சூப்பரே போடு, சூப்பரே போடு, போடு சூப்பரே போடு, போடு சூப்பரே போடு. ஓகே வேறு மாதிரி, இன்னும் ரெண்டு அடி தான் நினைக்கிறேன், இன்னும் இன்னும் ரெண்டு அடி இல்லை, இன்னொரு ரெண்டு அடிங்க, இன்னொரு ரெண்டு அடி, இதான் லாஸ்ட் ரெண்டு அடி, இதான் லாஸ்ட் அடி, லாஸ்ட் அடி, செத்தான்டா சிவனாண்டியே, போடா விட்டு கொடுக்குறா. சரி ஓகேங்க, ஒரு வழி அனைவரையும் அடித்து தூக்கி விட்டாச்சு. ஸோ இதோட பார்த்துட்டு சொல்லலாம், நம்ம இந்த கேபிள் முடிச்சுக்கலாம். இனியோட அண்ணன் வந்து பார்த்துட்டு சொல்லலாம், ரெகுலராக வீடியோ போடுவேன் அப்படின்றத வீட்டுஜி தெரிவிக்கிறார். ஏன்னா வந்து நான் கொஞ்ச நாளாக கொஞ்சம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுங்க, உண்மையிலே சொல்கிறேன், நான் போய் சொல்ல, அதனால் நான் கொஞ்சம் அவுட்டிங் கிவ்டிங் அதெல்லாம் போயிட்டுருந்தேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன கேம் பிளே வேணும்னு கேளுங்க, கண்டிப்பாக நான் போடுறேன். நாளிலேருந்து உங்களுக்கு என்ன கேம் பிளே வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக ரெகுலராக இந்த வாரம் ஃபுல்லாக வீடியோ வரும். பாய் ஃப்ரம் வீட்டு ஜி, பாய்.